தினம் ஒரு நல்வார்த்தை திருமாலை பற்றி என்று குழந்தைகள கண்ணா அப்படிம்போம் அப்புறம் கற்கண்டே அப்படிம்போம் கரும்பு இப்படின்னுபா செல்ல குட்டியும்பா இப்படி பலவாராக சொல்லுவாள் எல்லாத்துக்கும் மேலே அழகா அப்படிம்பா அழகன் அந்த அழகனுங்கிற பேர் திவிதேசப் பெருமாளில் ரெண்டு மூணு பேருக்கு தான் இருக்குது அதில் முதன்மை தங்கிய அழகன் யாரன்னா அது பாண்டிய நாட்டு திவிதேசத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு அழகர்கள் ஒன்றும் இல்லை ரெண்டு இங்கே தான் இருக்கான் பாண்டிய நாட்டில் அதுவும் மதுரையில் தான் இருக்கான் அதில் ஒருத்தனும் கூடல் அழகன் கூடியிருக்கிறதுனாலே அழகு பெற்றவன் அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்னி ஆகிலம் பல்லான்னு பெரியாழ்வார் வார்த்தையில் கூடியிருக்கிறதுனால இன்னொரு அழகன் இருக்கானே அவன் கள்ளழகன் குழந்தைய பார்த்து அப்படியே நம்ம சீண்டி தான் விளையாடுவோம் அப்படி ஒரு செல்ல குழந்தையாக இருக்கக்கூடியவன் எங்கள் கல்லழகன் ஏன் சுவாமி மற்றவாளுக்கு இல்லாமல் கரும்பு கட்டியே செல்லக்குட்டியே இப்படி இல்லை இந்த கள்ளழகனை சொல்கிறான்னா ஆழ்வார் அனுபவிச்சிருக்கு பெரிய ஆழ்வார் எல்லா பெருமாளையும் கண்ணன் தான் சொல்லுவார் அவர் எல்லாமே கண்ணன் தான் திருவேங்கடமுடையானையும் கண்ணன்பார் கள்ளழகரையும் கண்ணன் ஒன்னையும் ஒக்கலையில் எடுத்துன்னு சொல்லி தூக்கி வச்சுட்டு கொஞ்சணும் அப்படின்னு தான் பேசுவார் அவர் கண்ணபாவமாகவே அவரை பார்த்தாச்சு ஆனால் திருமங்கை ஆழ்வாரோ பெரிய திருமொழியில் அவர் அனுபவிக்கிறார் பெரிய திருமொழியில் அவர் அனுபவிக்கிறது அவர் சொல்கிறார் கண்ணா நீ அப்படியே கட்டியாக இருக்க என்ன கட்டி சொல்கிறார் திருமாலின் சோலை அம்கட்டியை அம்கட்டினா கற்கண்டு கற்கண்டு சுவையாக இருக்கிற அது மட்டுமா கரும்பு ஈன்ற இன் சுவையை இன் சாற்றை கரும்பு ஈன்ற இன் சாற்றை இப்போ கரும்பு சாறு கரும்பு சாறு அதுலேயும் ரொம்ப தி தீப்பு ஜாஸ்தியாக இருக்கிற சாரா ஏ சுவாமி இப்படி சொல்கிறார் ஆண்டாள் இதுக்கெல்லாம் வழிகாட்டிட்டு போயிருக்காள் ஏன்னா கல்லழகன் வந்து உலகத்தை பெருமாள் வந்து உலகத்தை அழந்த பொழுது எங்கே நம்மாழ்வார் ஆட்கொள்ளலாம் நம்ம போன்றவர்களையும் ஆட்கொள்ளலாங்கிறதுக்காக இடம் பார்த்து அமைஞ்ச இடம் தான் சோலை அப்போது ஆண்டாள் அதை சொல்கிற ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்வாடின்னா உத்தமன்னா யாரை உலகலந்தவனைத்தான் அப்போது கள்ளழகரைத்தான் சொல்கிற உத்தமன் ஏன் அப்படின்னா அந்த உத்தமனாக அவன் பார்த்த இடம் தான் இது எது திருமாலையின் ஜோலை ஏன்னா அதமன்னா அடுத்தவனுக்கு அடுத்தவனுக்கு எடுத்து வாழ்கிறான் அதமாதம அடுத்தவன் வாழட்டும் நல்லவன் தானே சொல்ல முடியும் இல்லை அடுத்தவன் வாழட்டும் ஆனால் ஒன்றும் செய்ய மாட்டேன் ரைட் அடுத்து மத்தியமன்னு சொல்லக்கூடியது அ அடுத்தவனை வாழ வா வாழட்டும் அடுத்தவனை வாழட்டும் நானும் வாழட்டும்னு இருக்கிறவன் நாலாவதாக சொல்கிறது உத்தமன்னா அடுத்தவன் வாழ தன்னை அழித்து கொண்டு நல்லதை செய்யணும் இப்போ தன்னை அழிக்கிறதுங்கிறது நல்ல குணமா அப்படின்னா அப்படி இல்லை அவர்களுக்கு அவ்வளவு இறங்கி செய்யணுங்கிற ஒரு கருத்தில் அது உத்தமன் ஆறுது அப்போ அந்த உத்தமன்கிற கருத்தில் ஓங்கி உலகளந்த உத்தமன்னா யாருமே கேட்கல எனக்கு அனுகிரகம் பண்ணு இது பண்ணு நம்மனால் கேட்டோமோ கேட்கல தெரியாது ஆனால் தூங்கிட்டு இருக்கிற நம்ம காலை வந்து அவன் திருவடியை வந்து நம்ம சிரசில் வச்சு அனுகிரகம் பண்ணினான் எப்படி ஒரு குழந்தைய தாய் போல அவன் அனுகிரகம் பண்ணினான் அப்போ அந்த உத்தமன் அந்த உத்தமன் என்ன எம்பெருமான் அவன் கர்மமடியாக அவதாரம் பண்ணா பண்ணுறவன் கிடையாது தன்னிச்சையாக வரக்கூடியவன் நம்மெல்லாம் கர்மமடியாக வரதுனால நம்ம இதை நம்மளை தாழ்த்திக்கிறோம் தாழ தாழ பிறக்கிறோம் எல்லாம் இருக்குது ஆனால் அவன் தன்னை வாமனனாக தாழ்த்தி கொண்டு அதேபோல் உத் அந்த உலகத்தை அளக்க திருவிக்கிறவனாக நம்ம தன்னை ஒசத்தி கொண்டு தன் உருவத்தையே அழித்து மாற்றி செய்யக்கூடியதுனால் அவன் கர்மமடியாக இல்லாதவன் இதை செய்கிறான்னா அப்போ அது உத்தமன் தானே அப்போ அந்த உத்தமன்னு கள்ளழகனத்தான ஆண்டால் சொன்னா ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி அப்படின்னா அப்போ பெரிய நம்ம திருமங்கை இவர் பெரிய நம்மாழ்வார் கட்டுரை கீழ் தாமரினின் கண்பாதம் கையொவ்வா சுட்டுரைத்த நண்பொன்னுள் திருமேனி ஒழிவொவ்வாது அந்த தங்கத்தை போல குணமுடைய ஒருத்தனை சொல்லாம் ஏ அவன் குணம் ரொம்ப தங்கம்டா அப்படிம்பா அப்போது சுட்டுரைத்த நண்பொன்னுள் திருமேனி ஒழி ஹோவ்வாது திருமேனியே தங்க கட்டியாக போச்சு இவர் வெள்ளை கட்டினார் கற்கண்டு கட்டினார் இங்கே நம்ம அழுவாக தங்க கட்டினிட்டார் இப்போ தங்க கட்டியில் தங்கத்தில் ஏதாவது ஒரு குறை இருக்க முடியுமா அதில் குறையே வராது அப்போது தாமரை போன்ற திருமேனியை சொன்னதுனால் வாட்சல்யம் பெருக்கெடுத்தாச்சு இப்போ அதனால் கள்ளழகன் அங்கே கல்லழகர் மலையில் கோங்கு மரம் நிறைய வளருமா அதில் தட்டு தட்டு மாதிரி பூக்கள் வருமா தங்க நிறத்தில் இருக்குமா அது எம்பெருமானுடைய திருமேனியை அதை அப்படி சொல்கிறதா கூட நம்ம எடுத்துக்கலாம் அப்போது உத்தமன்கிறவன் இன்னொன்றும் உத்தமன்கிறவன் யார் மனைவியை வந்து தன் மனைவிக்கு பிரியமாக இருக்கிறவன் அப்போ ராமனை வந்து சொல்லுவாள் அந்த ராமனை வந்து ஆண்டாள் சொல்லுங்களுடைய பாசுரத்தில் சொல்லுவாள் அவன் த ஒரு தாரமாக இருக்கிறதுனால அவர் மனத்துக்கு இனியன் அப்படின்னு சொல்லுவான் அப்போ அந்த மனத்துக்கு இனியனும் கள்ளழகந்தான் ஏன்னா நம்ம எல்லாருக்கும் போய் நின்னதுமே செஞ்சொற்கவிகால் உயிர்காத்தா செய்மின் திருமால் இழிஞ்சோலை வஞ்சக்கள்வன் மாமா என்னு ஆழ்வார் பாசனமாடி நம்ம முன்னாடி நின்னுண்டு நம்ம உடம்புலேயே நம் புகுந்து நமக்கு அனுகிரகம் பண்ணி தான் தான் ஆச்சாரியன் நீ நம்ம சிஷ்யங்கிறதெல்லாம் நிலையை மாறி உடல் வேறு ஆத்மா வேறுங்கிற சொன்ன சாஸ்திரத்தை மீறி நம்மோட கலக்கிறவன் நீரெனக் கலப்பான்னு ஆழ்வார் எடியினார் கள்ளழகன் செஞ்சையே காமிக்கிறாள் இன்றைக்கும் நீரென கலப்பான நீரில் பால்வோட கலக்கிறான்னு ஆனால் இங்கே சரீரத்திலே ஏறி நிற்கிறான் அதனால தான் கள்ளழகனை அப்படி வெள்ளக்கட்டி செல்ல குழந்தை தானே குழந்தைக்கு என்ன தெரியும் யார் கையை தூக்கினாலும் போயிடும் முகம் தெரியாத குழந்தை இது முகம் தெரியாத குழந்த யார் வந்து அழகா கள்ளழகா அப்படின்னா போதும் பின்னாடியே போயிடுவான் எல்லாம் செய்வான் மனசுக்குள்ளே சுத்தமான எண்ணங்கள் இல்லாமல் வார்த்தையால் வெறும் வார்த்தையால் நம்ம வந்து க கல்லங்கப்பட வார்த்தையால் கள்ளழகான்னு சொன்னால் கூட அனுகிரகம் பண்ணுவான் கோயிலுக்கு போகணும் பெருமாளை சேவிக்கணும் தீர்த்தஞ்சகம் அவன் வாங்கணும் ஆனால் எங்கள் கள்ளழகன் ஆழ்வார் சொல்கிறேன் இருக்கு திசையை சேவிச்சா போதும் அவன் மலையை சேவிச்சா போதும் அவன் அடியவரை சேவிச்சா போதும் இதுக்கு மேலே என்ன வேணும் அப்போது கரும்பின் ஈன்ற இன் சு சாற்றை அப்போ இன்சாருன்னா அவன் உள்ளே நுழைஞ்சி நமக்கு என்ன வேணுமோ அவ்வளோ அனுகிரகம் செய்யறதுக்காகவே இங்கே நித்தியவாசம் பண்ணுறவன் த அதாவது தன்னை கொடுப்பான் என்பதை அர்ச்சாவதாரத்திலே நிறுவனம் செய்யக்கூடியவன் எப்படின்னா அங்கே புனித இதை நூபுர கங்கையில் தான் நீராடுகிற பொழுது தன் திருமேனியிலே பட்ட தீர்த்தம் அத்துணையும் எல்லா அடியவர்களுக்கும் அதாவது உத்தமன்னு அவன் வந்து அங்கே தன் சிரசில் நம்முடைய சிரசில் காலடி திருவடியை வச்சான் அதுவும் போதாதுன்னு தன் மேனி தீர்த்தம் பூரா அதை சிலம்பா சிலம்பாட்டு தீர்த்தங்கிறது வந்து பெருமாள் திருவடி தீர்த்தமாக இருந்தாலும் தன் திருமேனி தீர்த்தம் முழுவதுமே எல்லோருக்கும் கிடைக்கணும்னு அவன் கருணி மிகுந்து இங்கே நூபுரகங்கையிலே நீராடி அவன் அந்த நம் தீர்த்தத்தை நமக்கும் கொடுக்கக்கூடியதாக ஆனான் ஆக இந்த தண்ணி தொட்டி உற்சவம் பதினாறாம் தேதி நவம்பர் மாதம் நடக்கிறது சுக்லபட்ச துவாதசி திருமாலையாண்டானுக்கு அங்கே அவர் சாத்தை கரியத்தில் விஷ்ணு ஸ்தானத்திலே வந்தவர் அப்போ அவருடைய அந்த தைலக்காப்புகளை நம்ம சே தலையில் வாங்கி சேர்த்துட்டோம்னா நமக்கு இந்த தோஷம் என்னமோ தோஷமெல்லாம் நிறைய சொல்லிட்டு வரான் சந்தோஷம்தான் எல்லாருக்கும் இது தோஷமெல்லாம் சொல்கிறாள் இல்லையா பித்தருகளுக்கு கடன் எழுது இதுன்னு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தீருங்கிறதாகவும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படியே